வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திமுகவின் நோக்கம் எல்லாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்துதான், அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. விக்கிரவாண்டி தமிழக வெற்றி கழக மாநாடு பிரம்மாண்ட சினிமா ஷூட்டிங், அமைச்சர் ரகுபதி விமர்சனம். ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்காமல் பாஜக அலைக்கழிக்கிறது, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நீதித்துறை விவகாரங்கள் அரசியல் தலைவர்களுடன் விவாதிக்கப்படுவதில்லை, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் திட்டவட்டம். கோர தாண்டவம் ஆடிய டானா புயல், 36 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒடிசா அரசு அறிவிப்பு. ஊடுருவல்காரர்களை தடுக்க தவறிய மம்தா பானர்ஜி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. எங்களுடைய நோக்கம் எல்லாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களின் அவசிய தேவைகளை நிறைவேற்றுவது குறித்துதான் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை பஜார் சாலையில் உள்ள சென்னை துவக்கப்பள்ளி புதிய கட்டுமான பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சைதாப்பேட்டை தொகுதியில் மக்கள் நலப்பணிகள் மற்றும் மாநிலம் முழுவதும் சிறந்த திட்டங்களை பட்டியலிட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளும் திமுகவால் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என கூறினார். பட்டாசில் உள்ள மருந்தை எடுத்து தனியாக பற்ற வைப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும், பட்டாசுகள் நிறைந்த பையை வெடிக்கும் இடத்தில் வைக்கக்கூடாது என்றும், கால் சட்டை பையில் பட்டாசு வைத்துக் கொண்டு இன்னொரு பட்டாசை வெடிக்கும் முயற்சியில் ஈடுபடக்கூடாது என்றும், காலி பெட்டிகளை அடுக்கி அதன் அடியில் பட்டாசுகளை வைத்து வெடிக்கக்கூடாது என்றும், சாதாரண குப்பைகளில் வெடித்து பட்டாசுகளை போடக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எப்படி பட்டாசுகள் வெடிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த இரு நிகழ்ச்சிகளின் வாயிலாக விழிப்புணர்வும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் பெரியவர்கள் கண்காணிப்பில் மட்டுமே, குழந்தைகளை பொறுத்தவரை பெரியவர்களுடைய கண்காணிப்பில் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க அறிவுறுத்த வேண்டும். குழந்தைகளை தனியாக பட்டாசு வெடிக்க அனுமதிக்க கூடாது. விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகம் நடத்தியது மாநாடு அல்ல, அது ஒரு பிரம்மாண்டமான சினிமா ஷூட்டிங் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை திருவப்பூர் முத்து மாரியம்மன் கோவிலில் முன் மண்டபம் கட்டுவதற்கு கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பூமி பூஜை பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிட மாடலின் ஆட்சியை மக்கள் மத்தியில் இருந்து அகற்ற முடியாது என்பதை நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள ஜெராக்ஸ் காப்பியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்றார். மேலும், ஊழலை பற்றி பேச வேண்டும் எனில் 2011 முதல் 2021 வரையிலான ஆட்சியில் நடந்த ஊழலை பற்றி தான் பேச வேண்டும் எனவும், 2021 முதல் 2026 எந்த ஒரு ஊழலும் நடைபெறவில்லை, யாராலும் பேச முடியாது, நாங்கள் எந்த ஒரு ஊழலிலும் ஈடுபடவில்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலனுக்கு இந்தியாவிலேயே அதிகமாக இன்றைக்கு பல்வேறு வகையிலையும் இந்த சிறுபான்மையினருடைய நலனை இந்தியாவிலேயே பாதுகாக்கிற இயக்கம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுக்காக என்னென்ன நாங்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறோம் என்பதெல்லாம் நாடறிந்த உண்மை. ஒரு முறைக்கு இரண்டு முறை நாங்கள் ஆட்சியை இழந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எந்த கட்சியும் கொள்கைக்காக ஆட்சியை இழந்ததாக வரலாறு கிடையாது. கொள்கைக்காக ஒரு முறை அல்ல இரண்டு முறை ஆட்சியை இழந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். ஆட்சி பெறுதல்ல, மக்கள் பணிதான் எங்களுக்கு பெறுது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சார், ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை மாத்திரம் குற்றம் சாட்டுறாரு அவரு, இன்னொரு ஆண்ட இன்னொரு கட்சியை ஏன் அவர் குற்றம் சாட்டல? அதுதான் சொல்லிட்டேன், அவர் அந்த கட்சியை பத்தி ஒரு கட்சியாவே எடுத்துக்கல. இந்தியாவில் சிதைந்து வரும் உள்கட்டமைப்பிற்கு பாந்த்ரா ரயில் நிலைய சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சமீப காலமாக செயலிழந்த பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைப்பதாகவும், பொது சொத்துக்களை பாதுகாப்பதில் அரசுக்கு திறன் இல்லை எனவும் விமர்சித்தார். கடந்த ஆண்டு நிகழ்ந்த பாலசோர் ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்காமல் பாஜக அரசு அலைக்கழிப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். டானா புயலால் 36 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒடிசா அரசு தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான டானா புயல் ஒடிசா மேற்கு வங்கம் இடையே கரையை கடந்தது.
அப்போது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதுடன் கனமழையும் கொட்டி தீர்த்தது. இதனால் ஒடிசாவின் பல பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கியது. பலர் தங்களது வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தனர். பல்வேறு பகுதிகளில் இதுவரை வெள்ளம் படியாத நிலையில் ஒடிசாவில் டானா புயலால் 18 மாவட்டங்களில் உள்ள 1671 கிராமங்கள் பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் சுமார் 36 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சூறாவளி மற்றும் வெள்ளம் காரணமாக சுமார் 5000 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் இருப்பினும் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளில் இருந்து மேற்கு வங்கத்தில் ஊடுருபவர்களை தடுக்க அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தவறிவிட்டதாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் வடக்கு பர்கானாஸ் மாவட்டம் பெத்ரபோல் பகுதியில் உள்ள தரைவழி துறைமுகத்தில் புதிதாக கட்டப்பட்ட பயணிகள் முனையத்தையும் சரக்கு போக்குவரத்துக்கான நுழைவு வாயிலையும் அமித்ஷா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஊடுருவல்காரர்களை தடுத்து நிறுத்தினால் மட்டுமே மேற்கு வங்கத்தில் அமைதி நிலவும் என தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றத்துக்காக பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா, எல்லையில் ஊடுருப்பவர்களை பாஜகவால் தான் தடுக்க முடியும் என சூளுரைத்தார். நாடாளுமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். வரும் நவம்பர் 13 வயநாடு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் தேசிய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சத்யன் மொகேரி, பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் இன்று முதல் அடுத்த 2 நாட்களில் வயநாடு தொகுதியில் உள்ள சுல்தான் பத்தேரி, கல்பெட்டா, நிலம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரியங்கா காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி நாளை துவக்கி வைக்க உள்ளார். கடந்த 2018 துவங்கப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் தற்போது 70 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட அனைவருக்கும் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு பெறும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்தது. இந்த திட்டத்தால் 6 கோடி மூத்த குடிமக்கள் பயனடைவார்கள் என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ள நிலையில் அந்த திட்டத்தை நாளை பிரதமர் மோடி துவக்கி வைக்க உள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு தீபாவளி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் வரும் 31 தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழகம் முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதன்படி சென்னையில் இருந்து தினசரி இயக்கப்படுகின்ற 2092 பேருந்துகளுடன் 4900 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. மேலும் ஏனைய பிற முக்கிய ஊர்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 2910 சிறப்பு பேருந்துகள் என ஒட்டுமொத்தமாக 14086 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இதுவரை 122,000 மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் சென்னையில் இருந்து மட்டும் பேருந்துகள் வாயிலாக 5 லட்சம் பேர் பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் தலைவர்களுடன் நீதித்துறை தொடர்பான விவகாரங்கள் ஒருபோதும் விவாதிக்கப்படுவதில்லை என உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டின் வீட்டில் கடந்த மாதம் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இது தொடர்பான புகைப்படங்கள் வைரலான நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர். இது போன்ற சந்திப்புகளின் போது நீதித்துறை தொடர்பான விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள தலைமை நீதிபதி சந்திரசூட், பிரதமர் மற்றும் முதலமைச்சர்கள் தலைமை நீதிபதிகளின் வீடுகளில் நடைபெறும் விசேஷங்களில் கலந்து கொள்வது இயல்புதான் என தெரிவித்துள்ளார். ஆனால் இது போன்ற சந்திப்புகளில் ஒருபோதும் நீதித்துறை தொடர்பான விவகாரங்கள் விவாதிக்கப்படுவதில்லை எனவும் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேலும் நீதித்துறை விவகாரங்கள் எப்போதும் பாதுகாக்கப்படுவதாகவும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார். ஜம்முவில் ராணுவ ஆம்புலன்ஸ் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை ஜோக்வானில் உள்ள அசன் கோவில் அருகே பிரதான சாலை வழியாக சென்ற ராணுவ ஆம்புலன்ஸ் மீது மூன்று பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கோரின் பட்டால் பகுதியில் ராணுவத்தினர் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த தாக்குதலில் உயிர் சேதம் குறித்து உடனடி தகவல் ஏதும் இல்லை என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி சார்ந்த ஒருவர் கூட வெற்றி பெற போவதில்லை எனவும் அவர்கள் முற்றிலுமாக டெபாசிட் இழப்பார்கள் என முக்குளத்தோர் புலிப்படை கட்சித் தலைவர் கருணாஸ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அண்ணா சிலை அருகே மருது பாண்டியர்களின் 223வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு வீரமருது பாண்டியர்களின் திரு உருவப் படங்களை வைத்து அலங்கரிக்கப்பட்ட தேர்பவனி விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான முக்குளத்தோர் புலிப்படை கட்சி தலைவர் கருணாஸ் பங்கேற்று வீரமருது பாண்டியர்களின் படங்களுக்கு மலர்களை தூவி மரியாதை செலுத்தி ஊர்வலத்தில் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முக்குளத்தோர் புலிப்படை கட்சி தலைவர் கருணாஸ் தமிழக வெற்றி கழகத்தின் வெறும் மாநாடு மட்டுமே மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து விடாது என்று பேசிய அவர், அரசியல் நிறைய பாடத்தை விஜய்க்கு கற்றுக் கொடுக்கும் என தெரிவித்தார். இத்தனை ஆண்டு காலங்கள் ஒரு நட்சத்திரத்தின் உச்சத்திலே இருந்த நடிகர் அவர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு நிலையில் ஒரு முடிவை எடுத்து அதை தான் சார்ந்த ஒரு இயக்கத்தின் சார்பாக இந்த தமிழகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்திலே அவர் வருவாரேயானால் அதை வரவேற்பதிலே எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அவர்களுடைய இந்த மாநாட்டை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் மாநாடு மட்டுமே மக்களிடத்திலே கொண்டு சென்று விடுமா என்றால் அதை யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அரசியல் என்பது அவருக்கு புதிது, சினிமா என்பது அவருக்கு பழையது. ஆகவே புதிதாக அரசியலிலே அடியெடுத்து வைக்கும் அவரை வரவேற்கிறோம். திருப்பூர் அருகே அரசு பேருந்து ஒன்று பிரேக் பிடிக்காமல் சென்று மற்றொரு பேருந்தில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் குமரன் சாலையில் அவிநாசியில் இருந்து திருப்பூர் நோக்கி வந்த அரசு நகர பேருந்து ஒன்று பிரேக் பிடிக்காமல் முன்னே சென்ற மற்றொரு நகர பேருந்தின் மீது மோதி நின்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் காவலர்கள் உடனடியாக பேருந்தை அப்புறப்படுத்தினர். மேலும் முக்கிய கடைவீதி சாலையில் பொதுமக்கள் அதிக அளவில் இல்லாமல் இருந்ததாலும் பேருந்து மிதமான வேகத்தில் வந்ததாலும் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மதிமுக நிறுவன பொதுச் செயலாளர் வைகோவின் 61 ஆண்டு கால பொது வாழ்வினை கொண்டாடும் வகையில் மதிமுக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெற்றது. மதிமுக தென்காசி வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் செல்வ சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தெற்கு மாவட்ட மதிமுக அவைத்தலைவர் வெங்கடேஸ்வரன், மாவட்ட செயலாளர் ராம உதயசூரியன் மற்றும் சுதா பாலசுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் 61 ஆண்டு கால பொது வாழ்வினை கொண்டாடும் வகையில் விழாக்களை நடத்துவது, கலிங்கப்பட்டி பொங்கல் விழா, மாவட்டம் முழுவதும் கொடியேற்றி நிகழ்ச்சிகளை நடத்துவது மற்றும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். இதில் இணையதள ஒருங்கிணைப்பாளர்கள், மாவட்ட அணிகளின் அமைப்பு அமைப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் பந்தல்குடியில் உள்ள கால்வாயின் இருபுறமும் தடுப்பு சுவர் அமைக்கப்படும் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த அமைச்சர் கே என் நேரு பந்தல்குடியில் உள்ள கால்வாயின் இருபுறமும் சுமார் 90 கோடியில் தடுப்பு சுவர் கட்டப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் மழையால் பாதித்த செல்லூர் கட்டபொம்மன் நகர், பந்தல்குடி வாய்க்கால், குளமங்கலம் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை அமைச்சர்கள் கே என் நேரு, பி மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், மேயர் இந்திராணி மற்றும் மதுரை ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். வேலூர் அருகே மாநில அளவிலான சிலம்பம் போட்டிகளை அகில சிலம்பம் சங்க தலைவர் சந்தோஷ்குமார் துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தமிழ்நாடு அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டரங்கில் தமிழ்நாடு மற்றும் மாவட்ட சிலம்பம் சங்கமும் இணைந்து மாநில அளவிலான சிலம்பம் போட்டிகளை அகில சிலம்பம் சங்க தலைவர் சந்தோஷ்குமார் துவக்கி வைத்தார். இதில் தமிழகத்தில் உள்ள 28 மாநிலங்களை சேர்ந்த முதலிடம் வென்றவர்கள் மட்டும் இப்போட்டிகளில் கலந்து கொண்டனர். 6 முதல் 19 வரையில் 14 பிரிவுகளாக ஆண்கள் பெண்கள் என தனித்தனி பிரிவாக போட்டிகள் நடத்தப்பட்டது.
மேலும் மாணவர்கள் தங்களின் பாரம்பரிய சிலம்ப கலைகளையும் செய்து காட்டினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளும் வழங்கப்பட்டது. டிஸ்ட்ரிக் மேட்ச் முடிஞ்சு அதில் செலக்ட் ஆனவங்க கோல்டு மெடல் எடுத்துக்கிட்டு ஸ்டேட் மேட்ச்க்கு வந்திருக்காங்க. நம்ம விளையாட்டு அரங்கம் எஸ்டிஏடி கவர்மெண்ட் அரங்கத்தில் இன்றைக்கி ஸ்டேட் லெவலுக்கான சிலம்ப மேட்ச் நடைபெறுகிறது. இதில் 28 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லா மாஸ்டர்ஸும் வந்திருக்காங்க. அந்த 28 டிஸ்ட்ரிக்ட்லையும் கோல்டு மெடல்ஸ் மட்டும் நாங்கள் அலோவ் பண்ணி விளையாடுறோம். வேறு யாரும் பார்ட்டிசிபேஷன் கிடையாது நாட் அலோடு. இதில் 500 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார். எத்தனை கேட்டகரி சொல்லுங்கள்? இதில் மொத்தம் 14 கேட்டகரி மொத்தம் 115 வரைக்கும் பிலோ 6 19 வரைக்கும் நம்ம கேட்டகரி சிலம்பம் நடத்துகிறோம். இதில் வின் பண்ணுற அத்தனை கோல்டு மெடலிஸ்ட்டும் நேஷனலுக்கு பதிவு செய்வாங்க. திருப்பூரில் மக்கள் அதிகம் கூட்டம் கூடும் இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூரில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புது மார்க்கெட் வீதியில் ஏராளமான ஜவுளி கடைகள் இருப்பதன் காரணமாக புத்தாடைகள் வாங்க பொதுமக்களின் வருகை அதிகமாக காணப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் புது மார்க்கெட் வீதியில் வாகன போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டு சாலைகளில் தடுப்பு அமைக்கப்பட்டது. தொடர்ந்து அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருக்கும் வகையில் கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீபாவளியை முன்னிட்டு போளூர் ஆட்டு சந்தையில் 8 மேல் வர்த்தகம் நடைபெற்று ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தின் இன்று நடைபெற்ற போளூர் ஆட்டு சந்தையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து விடியற் காலை முதல் 1000 ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டு ஆடுகள் குவிக்கப்பட்டன. மேலும் தமிழகத்தில் இருந்து தேனி, தென்காசி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான ஆட்டு வியாபாரிகள் ஆர்வமுடன் வந்து ஆடுகளை வாங்கி செல்கின்றனர். ஆட்டு சந்தையில் ஒரு ஆட்டின் விலை குறைந்தபட்சம் 10,000 முதல் அதிகபட்சமாக 35,000 வரை விற்பனை ஆவதோடு இன்று மட்டும் 8 மேல் வர்த்தகம் நடைபெற்று ஆடுகள் விற்பனையானதால் ஆடுகளை விற்பனை செய்ய வந்த விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாமல் இருக்க காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரையில் உள்ள பஜார் பகுதியில் தீபாவளியை முன்னிட்டு புத்தாடை வாங்குவதற்காக மக்களின் வருகை அதிகமாக காணப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் ஏற்படும் கூட்ட நெரிசல் காரணமாக அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாமல் இருக்க மதுரை மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் வனிதா தலைமையில் 340 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் மக்களின் நலன் கருதி விளக்குத்தூண் சந்திப்பில் தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறையை காவல் ஆணையர் லோகநாதன் திறந்து வைத்து பாதுகாப்பு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இனிவரும் செய்திகள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகளை காணலாம். தேனாம்பேட்டை அருகே TUCS காமதேனு கூட்டுறவு அங்காடியில் தீபாவளி சிறப்பு தொகுப்பு விற்பனையை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்தார். இந்த தீபாவளி சிறப்பு தொகுப்பில் பிரீமியம் மற்றும் எலைட் என 2 வகையான தொகுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிரீமியம் தொகுப்பில் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு என 14 வகையான பொருட்கள் அடங்கிய தீபாவளி சிறப்பு தொகுப்பு 199 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது. மேலும் எலைட் தொகுப்பில் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, மிளகு, சீரகம் என 14 வகையான பொருட்கள் அடங்கிய தீபாவளி சிறப்பு தொகுப்பு 299 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், பட்டாசு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக எளிய முறையில் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 3 வகையான தொகுப்புகள் பொதுமக்கள் விற்பனைக்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தமிழக அரசின் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக பல்வேறு வகைகளில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. குறிப்பாக தீபாவளியில் சிறப்பாக கருதப்படுகின்ற பட்டாசு விற்பனையில் நம்முடைய தமிழக அரசின் கூட்டுறவு சங்கங்கள் ஈடுபட்டிருக்கிறது. இன்று நேற்றல்ல, தொடர்ந்து பல ஆண்டு காலமாக அந்த பணியை கூட்டுறவு சங்கங்கள் செய்து வருகிறது. அதை போல நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதை போல சிறப்பு வகையான உணவுகள்,
மற்றும் பலகாரங்கள் தயாரிப்பதற்கு தேவையான பொருள்களையும் பட்டாசு உள்ளிட்ட அனைத்து பொருள்களையும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களின் மூலமாக தரமான பொருட்களை அதே நேரத்தில் மிக குறைந்த விலையில் மக்களுக்கு தன்னுடைய சேவையாக இந்த நிறுவனங்கள் செய்து வருகிறது என்பதை நாட்டு மக்கள் நன்கு உணர்வார்கள். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப தங்கம் விலையில் மாற்றம் ஏற்படுகிறது. அதன்படி இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 58,520 ரூபாய்க்கும், கிராமிற்கு 45 ரூபாய் குறைந்து 7,315 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை தொடர்ந்து 4வது நாளாக மாற்றம் இன்றி கிராம் ஒன்றிற்கு 107 ரூபாய்க்கும், கிலோ 107,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஈரானின் கோரிக்கையை ஏற்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று அவசர கூட்டத்தை கூட்ட உள்ளது. ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் தற்போது தாக்குதல் தொடங்கியுள்ளதால் இரு நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் அல்ஜீரியா, சீனா மற்றும் ரஷ்யா ஆதரவுடன் ஈரான் வைத்த கோரிக்கையை ஏற்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று அவசர கூட்டம் நடத்த உள்ளது. இக்கூட்டத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து விவாதிக்க ஈரான் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். திமுகவின் நோக்கம் எல்லாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்துதான், அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. விக்கிரவாண்டி தமிழக வெற்றி கழக மாநாடு பிரம்மாண்ட சினிமா ஷூட்டிங், அமைச்சர் ரகுபதி விமர்சனம். ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்காமல் பாஜக அலைக்கழிக்கிறது, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நீதித்துறை விவகாரங்கள் அரசியல் தலைவர்களுடன் விவாதிக்கப்படுவதில்லை, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் திட்டவட்டம். கோர தாண்டவம் ஆடிய டானா புயல், 36 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒடிசா அரசு அறிவிப்பு. ஊடுருவல்காரர்களை தடுக்க தவறிய மம்தா பானர்ஜி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.